வெல்கம் டு விவசாய தோழன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா உங்களுக்கே தெரியும், பீச்சில் இருக்கோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மீனவர்கள் எப்படி மீன் பிடிச்சிட்டு வராங்க, அந்த பிடிச்சிட்டு வந்த மீனை எப்படி சந்தைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடலுக்கு எப்போ மீன் பிடிக்க போகிறாங்கன்னா, நைட்டு 2 மணிலேருந்து 3 மணி அந்த டைமில் தான் கடலுக்குள்ளே இறங்குறாங்க. போயிட்டு திரும்பி மீன் பிடிச்சிட்டு வரும்போது காலையில் 10 மணி ஆயிடுது. அப்புறம் அந்த கரைக்கு வந்த பிறகு அவங்க வந்து இந்த போட்டை வந்து கரையில் வச்சுக்கிட்டு அந்த வலையில் மாட்டியிருக்க மீன், நண்டு இந்த மாதிரி எல்லா இதையும் நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த இடத்த தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட 100-150 ரூபா ரேட்டு போடிய நல்ல ஒரு மீன் தான். இப்போ தான் இந்த வலையில் இருக்கிற மீனை பாருங்கள், எல்லாமே வலைக்குள்ளே மாட்டியிருக்கு. இதை வந்து அவங்க அதுலேருந்து தனியாக பிரிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். நம்ம ஈஸியாக எடுக்கணும்னு நினச்சோம்னா அந்த வலை அத்துரும். அதனால் அவங்க வந்து டெக்னிக்காக ரொம்ப அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மீனை வந்து இந்த வலையிலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். இவங்க எல்லாருமே டெய்லி அவங்க வந்து எடுத்து பழக்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க ஸ்பீடாக. இதான் அந்த பீச்சு. நான் மீன் பிடிக்கிற அந்த அவங்களோட கூடாரங்கள் இந்த எண்ணெயில் தான் போட்டை விட்டுருப்பாங்க. இது வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன், இந்த வலையிலேருந்து எடுத்து இந்த பக்கெட்டில் தான் போட்டு வைக்கிறாங்க. எல்லா மீனுமே இந்த பக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதாவது தனித்தனியாக பிரிக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் வந்து எல்லாமே காமனாக ஒரு இதில் போட்டிருக்காங்க. மீன், பெரிய மீன், சின்ன மீன், நண்டு எல்லாமே ஒரே பக்கெட்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த வலையிலேருந்து எடுக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் வந்து கரைக்கு வந்த உடனே அவங்களோட ஃபஸ்ட் ஒர்க்கே தான் அந்த வலையில் இருக்க மீனை எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டு, அப்புறமா அந்த ஏலம் போடுற ஏலம் விடுவாங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த மீனை பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மீனை பார்த்ததே கிடையாது. அந்த உள்ளே கொஞ்சம் வெள மீன் இருக்குது, ஆனால் அந்த பெரிய கருப்பு மீன் என்ன மீன் எனக்கு பேர் தெரியலை. இது வந்து கனவா மீன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது கனவால் சின்ன சைஸு. சின்ன சைஸ் கனவா மீன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது பக்கத்தில் ஒரு குட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், இதை பார்த்தீங்களா. இது வந்து சின்னது, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அடிபட்டுருக்கு, வலையில் அடிபட்டு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த போட்டு அங்கேருந்து கடல்லேருந்து வரும்போச்சுல அதை எப்படி இழுப்பாங்க, கரைக்கு இழுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த டிராக்டர்கிட்ட நம்ம போகலாம். பார்த்தீங்களா, அந்த டிராக்டர் போட்டு கரையில் கரைக்கு வந்ததோடு அந்த போட்லேருந்து இறங்கிடுவாங்க. ஃபஸ்ட் இந்த டிராக்டர்லேருந்து ஒரு கயிறு கொண்டு போய் அந்த போட்டில் கட்டிட்டு இந்த மாதிரி மிஷினை வச்சு இழுக்கிறாங்க. முன்னாடி வந்து கையால் தான் தள்ளுவாங்க, அதுலேருந்து 10 பேர் 15 பேர் சேர்த்து தள்ளி கொண்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இந்த மிஷினை வச்சு இழுக்கிறாங்க. இதுக்கு இந்த டிராக்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த பீச்சில் வந்து ஒரு 2 டிராக்டர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா இந்த கயிறை வச்சு அப்படியே போட்டை இழுப்பாங்க பாருங்கள். ஆல்ரெடி அவங்க வந்து நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி டயர்டாக தான் இருப்பாங்க. ஸோ கரையில் வந்து ரொம்ப தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலை இருக்கும், நிறைய வெயிட் இருக்கிறதுனால. இப்போ வந்து இந்த டிராக்டர் வச்சு இழுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரைக்கு கொண்டு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஆல்ரெடி அவங்க உள்ளே வச்சே வர வழியிலேயே கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. அந்த வலையிலேருந்து கொஞ்சம் மீனை எடுத்து பிரிச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீனாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த போட் நகர்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டிராக்டர் வச்சு இழுக்கிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இழுத்து வெளியே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெளியே வச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க, பிரிட்ஜ் எடுத்துட்டாங்க. அந்த மீனை உடனே சந்தைப்படுத்துறதுக்காண்டி அந்த ஏலம் விடுற இடத்துக்காண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த கடவா மீன், கடவா மீன் எப்போவுமே அதை பிடிக்கும் போச்சில் வலையிலேருந்து எடுத்து போடும் போச்சில் வந்து அது வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு திரவத்தை வெளிப்படுத்தும். அந்த திரவத்தை வந்து போட்டில் போட்டால் போட்டெல்லாம் அசிங்கமாயிடும், அதனால் இந்த டப்பாவில் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த வலையில் ஒரு நண்டு இருக்குது பாருங்கள், இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க பிடிச்சிட்டு வந்த நண்டு, ஆனால் இறந்துருச்சு, ஆனால் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வெள மீன்கள், வெள மீன் சொல்லுவாங்க. இந்த வலையில் இப்படி வரிசையாக மாட்டியிருப்பாருங்க. லாஸ்ட் டைம் நான் அங்கே வந்து வாங்கியிருக்க போச்சில் ஒரு கிலோ 200 ரூபா சொன்னாங்க வெள மீன். தம்பி எவ்வளோ டெக்னிக்காக அந்த வெள மீனை எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்மளை நம்ம எடுத்தோம்னா அந்த வலை கண்டிப்பாக கிழிஞ்சிரும், வலை கிழியாமல் அவங்க எடுப்பாங்க, அதான் அவங்களோட வேலையாக தான் அவங்களுக்கு. அந்த ஏலம் விடுறக்கூடிய ஏலம் விடக்கூடிய இடத்துல வந்து ஏலம் நடந்துகிட்ருக்கு. இந்த மீனை பாருங்கள், இது வந்து அவங்க வந்து வலையில் மாட்டியிருக்காங்க, ஆனால் இது வந்து கடைக்கோ எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரில, ஆனால் கேட்டப்ப சொன்னாங்க அவங்க வந்து இந்த மீன் வந்து பலூன் மாதிரி இருக்கும், அந்த தண்ணியை வந்து அதாவது இதோட எதிரி மீன்கள் வரும்போச்சில இந்த தண்ணியை குடிச்சிட்டு பலூன் மாதிரி உருண்டையாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு கடவுள் படைப்பில் ஒரு அற்புதமான அந்த மீன். இந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் வலையில் மாட்டுறப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். இப்போ நம்ம அந்த சந்தைக்குள்ளே வந்துட்டோம், அதாவது அந்த மீன்கள் ஏலம் விடக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் தட்டி வச்சுருப்பாங்க, மொத்தமாக கொண்டு வந்து தட்டிடுவாங்க, தட்டி அந்த மீனை அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அவங்களோட பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து அந்த ஒவ்வொரு சைஸ் மீனையும் தனித்தனியாக அடுக்கி வைப்பாங்க. அப்போ பார்த்து ஏலம் எடுக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பக்கெட்டில் கொண்டு வந்து தட்டி வச்சுருவாங்க. இந்த மீன் எல்லாமே 1 கிலோ 2 கிலோ சைஸ் மீன்கள். இது எல்லாமே வெள மீன் தான், வெள மீனில் பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸ் தான் இது. லாஸ்ட் டைம் அங்கே வந்திருக்க முடிச்சில் கொஞ்சம் வெள மீனில் பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் அந்த டைமில் சின்ன சைஸ் தான் மாட்டியிருக்கு, என்னென்னு தெரில. இது ஐஸு, ஐஸ் வைக்கிறாங்க மீனுக்கு. தனித்தனியாக பிரிச்சுருவாங்க ஒவ்வொரு ரக மீன்களையும், தனித்தனியாக டப்பில் போட்டு இந்த மாதிரி ஐஸை அள்ளி கொண்டு வச்சுருவாங்க. அப்புறம் இது வந்து ஏலம் எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி, ஏலம் விட்டு எடுத்தவங்க வந்து இந்த மாதிரி அள்ளுறாங்க, அள்ளி பக்கெட்டில் வச்சு ஐஸ் வச்சுருவாங்க. தட்டுறது வந்து ஏலம் விடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதோ தட்டுறாங்க, தட்டிட்டு இந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க. ஓவர் சைஸ் மீனாக பிரித்து வச்சா தான் அந்த ஏலம் எடுக்கிறவங்க வந்து பார்த்துட்டு இந்த மீன் மீனுக்கு ஏற்றாப்புல ரேட்டு போட்டு அவங்க ஏலம் எடுப்பாங்க. இன்னும் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ரெண்டு தனியாக ஒவ்வொரு மீனும் அந்த தனித்தனி ரகம் வச்சுருப்பாங்க. இந்த டப்பாவில் இருக்க மீன் வந்து அவங்க வந்து இன்னும் ஏலம் விடலை, கீழே தட்டி போட்டால் தான் அதை பார்த்து ஏலம் வாங்குவாங்க. இந்த மீனை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது ஒரு சைஸு, பல்க் சைஸாக இருக்குது, எப்படி ஒரு 5 கிலோவாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும், கொஞ்சம் வேலை கம்மியாக மீன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏலம் விடுறது இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம கொஞ்சம் சீப்பாகவும் வாங்கிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே இங்கே எல்லாமே அவங்க தட்டி தட்டி வச்சுருப்பாங்க, அங்கங்கே கொட்டி வச்சுருப்பாங்க. கொண்டு வரது குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு ஏலம் போகணும், அப்படின்னா தான் அவங்க போயிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும். நம்ம ஈஸியாக மீன் வாங்குறப்ப கொஞ்சம் அதிகம் தாங்க கம்மியாக தாங்கன்னு கேட்குறோம், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வராங்க. இப்போ மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு, இந்த 60 நாள் தடைக்காலம் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டராக இருக்கும். இன்னும் அதிகமான வீடியோஸோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.